கருவிகளை பிடியுங்கள் என்று சொன்ன வார்த்தை உண்மையாக தமிழ்ல நீங்க அதாவது இன்னும் இந்த பிரசங்கத்தின்படி பார்க்க வேண்டுமா என்றால் சேஸ் அவுட்னா அதாவது அவர்களை துரத்தி விடுங்கள் என்று தான் சொல்ல முடியும். ஆனாலும் வேதத்துல உள்ள அந்த வார்த்தையை நான் அப்படியே போட்டதுனால கேட்ச் ஓவர் த லிட்டில் ஃபாக்ஸஸ் அதாவது சிறு நரிகளை பிடியுங்கள் என்ற ஒரு தலையங்கத்தில் நான் பேசலாம் என்று கேள்விப்பட்டேன். இஸ்ரேல் தேசத்திலே நரிகள் வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய காரியமா நாங்கள் பார்க்கிறோம். வேதத்திலே பல இடங்களிலே இந்த நரிகளை குறித்து பேசப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கும்போது நியாயப்பதிகள் புத்தகத்திலே 15 அதிகாரத்திலே அங்கே 300 நரிகளை வாள்களை பிடித்து அதை அதனுடைய வாள்களிலே பந்தங்கள் வைத்து பெலிஸ்தருடைய பயிர் மத்தியிலே அதை விட்டு எரித்தார் நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் பார்க்கிறோம் அப்படியா இருக்கும்போது இன்னொரு காரியம் பார்க்கிறோம். நெகேமியாவின் புத்தகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அங்கே தொபியா என்பவன் எதிராளியானவன் நெகேமியா கட்டி வருகிற அந்த அலங்கத்தை பார்த்து சொல்லுகிறான் இந்த அலங்கங்கள் நரிகள் ஏறினால் கூட உடைந்து விடும் என்று சொல்லி 4 அதிகாரத்திலே அதை குறித்து போடப்பட்டு நாங்கள் பார்க்கிறோம். எஸ்ஐபிஎல் புத்தகம் 13 அதிகாரத்தில் இஸ்ரேலில் உள்ள தீர்க்க தரிசிகளை ஆண்டவர் சொல்றார் அவர்கள் நரிக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி 13 அதிகாரத்திலே அந்த சம்பவம் எழுதப்பட்டு நீங்கள் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் கடந்து வரும்போது லூகா 13 அதிகாரத்தில் இயேசு சொன்னார் வந்து ஏரோதை பார்த்து நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் என்று அழகாக சொன்ன காரியம் உங்களுக்கு தெரியும் எல்லோருக்கும். அதைத் தொடர்ந்து லூகா 9 அதிகாரத்தில் இயேசு தன்னை குறித்து சொல்லும் போது பறவைகளுக்கு கூடுண்டு நரிகளுக்கு குழியும் உண்டு ஆனா இந்த மனுஷகுமாரன் தலை சாய்ப்பதற்கு இடம் இல்லை என்று தன்னை குறித்து சொன்னதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனா இன்னைக்கு நான் பேச போற காரியம் வந்து ஒரு வித்தியாசமான காரியம் எழுதப்பட்டிருந்தாலும் சபைக்கு தேவையான ஒரு காரியத்தை நான் பேசலாம் என்று நான் வாஞ்சித்தேன். சாங் ஆஃப் சொலமன் அதாவது அந்த புத்தகத்துல உன்னத பாட்டின் புத்தகத்துல 2 அதிகாரம் 15 வசனத்தை நாங்கள் வாசிக்க போமாக. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குடி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. தகப்பனே இந்த அருமையான ஆண்டவரே சாயங்கால வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில கூட இந்த வார்த்தையின் விளக்கங்களையும் அதனுடைய அர்த்தங்களை இவங்க சொல்லி தருவீராக. கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்னையும் தேவ ஆவியானவர் மறையும் நீர் ஆண்டவரே தொடர்ந்து எங்கள் மத்தியிலே பெரிய காரியம் செய்வீராக. இந்த வார்த்தையை அங்கீகரியும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமப்பிதாவே, ஆமென். இங்கே சொல்லப்பட்ட காரியம் வந்து திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. சாதாரணமாக ஒரு மரத்திலே பூவும் பிஞ்சுமாய் இருக்கும் போது ஒரு பெரிய காற்றடிக்கும் போது அல்லது நியூசிலாந்து தேசத்திலே இந்த ஆப்பிள் மரத்தில் நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா கல்மழை அந்த ஹெயில் ஸ்டோம் சொல்ற அந்த கல்மழை பெய்யும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் பூத்திருக்கிற மரம் வந்து காத்துனாலே வந்து வேகமாக அசையும் போது வந்து பூவெல்லாம் வந்து கொட்டப்பட்டு போய்விடும், அழிந்து போய்விடும். கொஞ்சம் காயாக பிஞ்சாக இருக்கும் போது அந்த தோட்டம் செய்கிற மனுஷன் தனக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு வருமானம் வரப்போது கனிகள் வருதென்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது கல்மழை இல்ல ஏதாவது இப்படிப்பட்ட இயற்கையின் அனர்த்தங்கள் வரும்போது அந்த பிஞ்சுகளிலே பட்டவுடனே அந்த போஸ்ல வந்து பிஞ்செல்லாம் கொட்டுப்பட்டு போய்விடும், மரம் தனியாக நிற்கும். ஆனா இங்கு அதை இங்கே சொல்லவில்லை. ஆவியானவர் இங்கே ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்க காரியம் வந்து திராட்சை தோட்டம் என்பது வந்து இஸ்ரேலை குறிக்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஆவிக்குரிய சபையே திராட்சை தோட்டம் என்றுதான் வேதத்திலே பல இடங்களிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த திராட்சை தோட்டத்திலே நாங்கள் திராட்சை செடிகளாக நாங்கள் இருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திராட்சை மரங்களாக இருக்கிறோம். அப்ப தோட்டக்காரன் யோவான் 15 அதிகாரத்திலே பிதா என்று அங்கே இயேசு சொல்கிறார். தோட்டக்காரன் வந்து பிதாவா இருக்கின்றான். அப்ப தோட்டத்திலே இருக்கிற ஒவ்வொரு திராட்சை மரங்களும்
அதனதன் கனிகள் கொடுக்க வேண்டும். அந்த கனிகளை தோட்டக்காரனாகிய பிதாவானவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்ப அந்த கனிகள் உள்ள ஒரு மரமாக மாற வேண்டும். ஆனா இங்கே போடப்பட்டிருக்கிறது, பார்க்கும் போது கனி போல தெரிகிறது. ஒரு மரத்தை வைக்கும் போது பூ பூத்தவுடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கனிமரம் வைத்தவர்களுக்கு தெரியும், அந்த பூ கொஞ்சம் காயாக சிறு பிஞ்சாக வரும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கும். பூக்கள் காற்றிலே கொட்டப்படாமல் பிஞ்சு வந்து விட்டதே, இனிமே அந்த பிஞ்சு கொஞ்சம் வளர்ந்து கனி கொடுக்க போதென்று ஆயத்தமா இருப்போம் நாம் பார்த்தோம் எல்லாரும். ஆனா வேதம் சொல்லுது அப்படிப்பட்ட நிலைமையில வந்து இந்த சிறு நரிகளும் குள்ள நரிகளும் வந்து அதை கெடுத்து விடுகின்றன. அதனால் ரெண்டு பேர் சேர்ந்து பிடிங்கள் அப்படிதான் போடுங்க, நாங்கள் பிடிப்போம். இங்கே தோட்டக்காரன் மாத்திரம் அல்ல, அந்த தோட்டக்காரனாக இருக்க இந்த இடத்துல வந்து இயேசுவானவரும் நானும் சேர்ந்து சபை என்னும் போது நானும் அதுக்கு ஈடுபட வேண்டும். மணவாளனும் இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுக்கு போய் வாசிக்கும் போது, தொடர்ந்து அதிகாரங்கள் வாசிக்கும் போது ஒரு மணவாளன் மணவாட்டிக்கும் மணவாளனுக்கும் உள்ள உறவுகளை குறித்து பேசப்படுகிறது. எப்படிப்பட்ட நேரத்திலே மணவாளன் வருகிறார், மணவாட்டி எப்படி ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று உன்னதப்பட்ட 5 அதிகாரத்திலே அதுக்குரிய திருமண காரியங்களை குறித்து போடப்பட்டிருக்கிறது. இங்கே நான் அதை குறித்து பேசவில்லை. ஆனா அதுக்கு மாறாக காரியங்களை பார்க்கும் போது யோவான் 15 அதிகாரத்தில் நான் மெய்யான திராட்சை செடி என்று இயேசு தன்னை சொல்கின்றார். அதை சொல்லிவிட்டு சொல்றார் வந்து அந்த திராட்சை செடியிலே நீங்கள் ஒவ்வொருவரும் கொடியாய் இருக்கிறீர்கள். அப்ப கொடியா இருக்கிற நானும் நீங்களும் வந்து அந்த செடியிலே நாங்கள் நிலைத்திருக்கும் போது நானும் நீங்களும் கொடியாக அவருக்கு கனி கொடுக்கிறோம். வேதம் அப்படித்தான் சொல்றது, ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த மிகுந்த கனிகளுக்கு தகுதி வந்து என்னுடைய மேன்மை அல்ல, அந்த செடியிலே ஒட்டப்பட்டிருக்கிற அந்த ஒரே ஒரு காரியம்தான் என்னுடைய மேன்மையோ என்னுடைய தாளாந்துகளோ என்னுடைய தராதரங்களோ கிடையாது. அதுக்கு மேலாக கிருபை என்று சொல்ல முடியதா இருக்கும். ஏனென்றால் அதே வசனம் சொல்லுது 15 யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருவரும் என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன், நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் தெரிந்து கொள்ளாமல் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படிதான் சொல்றது, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், எதற்காகவாம் நீங்கள் என்னிலே கண்டுகொண்டு என்னிலே நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். அப்ப கனிகள் காணக்கூடிய மாதிரி தெரிகிறது, ஆனா கனிகள் காணக்கூடிய மாதிரி அந்த மரத்துல வந்து இந்த குழி நரிகளும் சிறு நரிகளும் வந்து கெடுத்து விடுவதனால வந்து இங்கே பிடிக்கும்படி அங்கே ஒரு கட்டளை வருகிறது. இது எதை குறிக்குது என்றால் தங்களுடைய ஐக்கியத்தை, மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் உள்ள ஒரு ஐக்கியத்தை வந்து கெடுக்கப்படும் போதுதான் அந்த ஐக்கியம் இழக்கப்படுகிறது, தொடர்பு இழக்கப்படுகிறது. அந்த தொடர்பு இழக்கப்படும் போது வந்து நான் நீங்களும் கனி கொடுக்க முடியாதபடி போய்விடுவோம். அதுதான் வேற சொல்லுது வந்து அப்படிப்பட்ட நேரத்தில் தான் வந்து வேற சொல்லுது வந்து இந்த கெடுக்கிற, அதாவது இந்த திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற சிறு நரிகளையும் குழி நரிகளையும் நமக்கு பிடியுங்கள் என்று சொல்ல நாங்கள் பார்க்கிறோம். பிரசங்கியின் புத்தகம் 10:1 சொல்லுது வந்து செத்த ஈக்கள் ஒரு தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை வந்து கெடுத்து விடுகிறதாம். அவனுடைய நோக்கமெல்லாம் தான் பரிமள தைலம் என்று சொல்லும் போது பர்ஃபியூம் என்று சொல்லலாம். அதை செய்வதற்குரிய காரணம் வந்து நறுமணம் வீச வேண்டும் என்று சொல்லி, ஆனா நறுமணம் வீசாதபடி ஒரு செத்த ஈ வந்து அதிலே விழுந்து விட்டால் வந்து அதனுடைய எல்லா வாசனையும் கெடுபட்டு போய்விடும். அப்ப கெடுபட்டு போயிடுமா இருந்தால் அதை செய்ததற்குரிய நோக்கம் இல்லாமல் போய்விடுகிறது. அப்ப இங்கே நாங்கள் பார்க்கும் போது கனிகளை கொடுக்கும்படியாக அந்த திராட்சை தோட்டத்திலே வைக்கப்பட்ட திராட்சை செடிகளிலே பூவும் பிஞ்சுமா இருப்பதனால் அங்கே இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து கெடுத்து விடுவதனால் வந்து ஆண்டவர் சொல்ற காரியம் வந்து அந்த அந்த தொடர்புகளை மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் உள்ள தொடர்பை அந்த ஐக்கியத்தை கெடுக்காதபடி நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளப்பட வேண்டும். அப்படி கெடுக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று வேதம் கூறுகின்றது. இந்த பெரிய நரிகளை பார்த்தீங்கன்னா இந்த பூவையும் பிஞ்சையும் சாப்பிட வராது, அது பெரிய பழங்கள் பெரிய காரியங்களை வரும். ஆனா இந்த பெரிய நரி எப்போது பெரிதா வரும் என்ற இந்த குள்ள நரிகள், இந்த சின்ன நரிகள், இந்த சிறு நரிகள்லாம் ஒரு நாளுக்கு வளர்ந்து பெருசா வருகின்றது.
அப்போ நாங்க ஆரம்பத்துல இந்த சின்ன காரியங்களை நாங்கள் எனக்கு கண்ணுக்கு பார்க்கும்போது அந்த பரிமள தைலக்காரனுக்கு ஒரு செத்தகி சாதாரண சின்ன காரியம் அதுதான் அந்த தைலத்தை கெடுத்து விட்டேன்னு பார்க்கிறோம். பூவும் பிஞ்சுமா இருக்கிற திராட்சை தோட்டத்துல சிறு நரியும் குடிநரிகளும் வந்து கெடுத்து சின்ன காரியம் தான். ஆனா நாங்க அதை சரியா பார்க்காவிட்டோமா இருந்தால் அந்த சிறு நரிகளும் இந்த குழு நரிகளும் வந்து பெரிய நரியாக மாறிவிடும். இன்னும் அழிவு கெடுதல் வந்து கூடுதலா வந்துவிடும். அப்ப அதனால நாங்கள் ஜாக்கிரதையா இருந்து இந்த காரியத்தை அவதானமா கவனிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகின்றது. வந்து அப்படி கெடுக்கப்படும் போது என்ன நடக்கும் என்றால் நாங்கள் திசை மாறி விடுகிறோம். அந்த ஐக்கியம் கெடும் போது மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் உள்ள ஐக்கியம் கெடுக்கப்படும் போது நாங்கள் திசை மாறுகிறோம். ஆவிக்குரிய ஒரு தடுமாற்றம் எங்களுடைய வாழ்க்கையில வருகின்றது. ஒரு குன்றிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம். தேவனோட கிட்ட சேர முடியாத நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம். மாத்திரமல்ல அவருடைய கிருபையை இழந்து விடக்கூடிய நிலைக்கு நாங்கள் வருகிறோம். இந்த மாலை வேளையில் ஆண்டவரே எப்படிப்பட்ட சிறு நரிகள் அல்லது இந்த குழி நரிகள் எங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில இடைப்பட்டு தேவனுடைய ஐக்கியத்தை கெடுக்கிறேன்னு நாங்கள் பார்க்க போறோம். பல காரியங்கள் இருந்தாலும் ஒரு ஐந்து காரியத்தை நான் வேகமாக சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். முதலாவது வந்து ப்ராய்ட், அதாவது பெருமை வந்து எங்களோட வாழ்க்கையில வரும்போது மிகவும் சிறிய காரியம் தான், எங்களுக்கு தெரியாது. ஆனா அதை நாங்கள் சரியாக கவனிக்காவிட்டோமா இருந்தால் அது வளர்ச்சி அடைந்து நம்மை முழுவதுமாக ஆட்கொண்டு விடும். அப்ப அது வராமல் தடுக்க வேண்டுமா இருந்தால் அதை மிகவும் அவதானமாக அனைவரும் என்னுடைய உம்முடைய ஐக்கியத்துல நான் எப்போதும் இருக்க வேண்டுமா இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில பெருமை வராதபடி மேட்டிமை வராதபடி வேதத்திலே இந்த பெருமைக்கு மேட்டிமை அகந்த நிறைய காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் வராதபடி என்னை தக்க வைத்து பாதுகாத்துக் கொள்ளுமாண்டவர். ஏனென்றால் வேதம் சொல்றது வந்து தேவ தூதர்கள் ஒரு நாள் தேவனை பரலோகத்திலே அவர் பரிசுத்தர் 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 என்று அவரை போற்றி துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் திடீரென அவர்களுக்கு ஒரு ஆசை வந்து விட்டது. நான் தேவனை போல இருந்தால் என்ன என்று ஆசை வந்ததுனால வந்து மேலிருந்து கீழே தள்ளப்பட்டார்கள். தேவதூதனுக்கு அந்த காரியம் வருமாறு நான் நீங்களும் சாதாரண மக்கள் நானும் நீங்களும் பெருமை வருவதற்கு ஒரு நேரம் ஆகாது. வேதம் சொல்கிறது வந்து சங்கீதம் 10:4 வாசிக்கப்போமாக. சங்கீதம் 10:4 துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. துன்மார்க்கன் வந்து வேதம் சொல்றது வந்து அப்ப ஒரு மனுஷனுக்கு பெருமை வரும்போது அல்லது இங்க வேதத்துல கர்வம் வரும்போது, இந்த கர்வம் என்பது வந்து மேட்டிமையை குறிக்கிறது. கர்வம் வரும்போது என்னுடைய வாழ்க்கையில் நான் தேவனை தேட மாட்டோம், அதற்கு மேலாக இன்னொரு காரியம் மனதில் இருப்பதனால் அதோட நாம் இசைந்து போய்விடுவோம். அப்படி போகும்போது என்னுடைய நினைவில் எல்லாம் என்னுடைய சிந்தனை எல்லாம் வந்து தேவன் இல்லை என்பதே. அப்ப தேவனுடைய ஐக்கியம் அங்கே கெடுக்கப்படுகிறது. நீதிமொழி 16:18 சொல்றது வந்து Proverbs 16:18 அழிவுக்கு முன்னானது. அதை வாசிங்க சிஸ்டர், 16:18 அழிவுக்கு முன்னானது அகந்தை. ஒரு மனுஷன் அழிவுக்கிறதுக்கு முன்பாக வரக்கூடியது வந்து அகந்தை. அகந்தை என்பது வந்து இங்கே ப்ராய்ட், ஆங்கிலத்தில் ப்ராய்ட் போட்டிருக்கு, பெருமை. ஒரு மனுஷனுடைய அழிவுக்கு முதல்ல வரக்கூடிய காரியம் இந்த பெருமை, அகந்தை. விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. இங்கே விடுதல் என்பது வந்து பின்மாற்றம், ஒரு மனுஷனுடைய ஸ்லைடிங். அந்த ஆங்கிலத்தில் அதுக்குரிய சரியான விளக்கம் என்ன, ஸ்லைடிங். ஒரு மனுஷன் திடீர்னு விழுவது கிடையாது, ஸ்லைடிங் என்பது அப்படியே ஒரு நிலைக்கு வந்து ஒரு இடத்துல கீழே விழுவக்கூடிய நிலைமை. அதான் இந்த இதோட விளக்கம் வந்து விழுதலுக்கு முன்னானது வந்து மனமேட்டிமை. அப்ப மனமேட்டிமைகள், கர்வம், அகந்தை, இந்த ரெண்டு வசனங்கள், இந்த ரெண்டு காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில எப்போது வரும்போதெல்லாம் நானும் நீங்களும் வந்து தேவன் இல்லை என்று எனக்கு தள்ளப்படுகிறது. மாத்திரமல்ல அந்த தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு நாங்கள் கீழே விழுந்து போகிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனுஷோட நிலைமையை மிருகத்துக்கு ஒத்ததாக வேதம் காட்டுகின்றது. ஒரு மனுஷன் எப்பொழுது மேட்டிமை, அகந்தை, கர்வத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ, தேவனுடைய பிள்ளைகள் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன், அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவனை மிருகத்துக்கு ஒப்பதாக வந்து ஒத்ததாக வேதம் காட்டுகின்றது.
இங்கே நாம் பார்க்கும் போது தானியேல் 4 அதிகாரத்துக்கு நீங்க வீட்டுக்கு சென்று வாசிங்கள். இங்கே தேவனுடைய நேச்சர் பெரிய மனுஷனா இருந்தவன். அவனுடைய வாழ்க்கையிலே அவங்க சொல்ற காரியம் வந்து என் வல்லமையின் பராக்கிரமத்தினால, என்னுடைய மகிமையின் பிரஸ்தாபத்தினால இந்த மகா பெரிய பாபிலோன் நான் கட்டினேனே என்று சொன்ன பொழுது, அவனுடைய அப்படிப்பட்ட தன்னை யார் என்று அறியாதபடி, தான் யார் என்று நினைக்காதபடி, தன்னுடைய பெருமையினாக அகந்தையினாலே சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வேதம் சொல்லுது இந்த வார்த்தை அவன் வாயிலே இருக்கும் போதே அங்கே வேதம் சொல்லுது வந்து அவன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே உன்னுடைய ராஜ்யபாரம் உன் கையில் இருந்து பிடுங்கப்பட்டாய் விட்டது. ஏனென்றால் அந்த வேதத்தை நீ வீட்டு போய் வாசிக்கும் போது அவன் மிருகத்துக்கு ஒப்பதாக வந்து அங்கே புல்லுகள்ல மேய்ந்தான் வேதம் சொல்கின்றது. ஒரு ராஜா, ஒரு சாதாரண தேவதூதனுடைய நிலைமையை நான் பார்த்தோம், தேசத்தை ஆளுகிற ராஜாவை பார்க்கிறோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட காரியம் வந்து உம்முடைய மனவாளனுக்கும் மனவாட்டிக்கும் உள்ள ஐக்கியத்தை கெடுத்து போடாதபடி, திராட்சை தோட்டத்தை கெடுக்காதபடி ஆண்டவரை நான் பாதுகாக்கப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில என் நிமித்தம் ஆண்டவரை உம்முடைய ஐக்கியம் கெடுக்காதபடி பார்க்க வேண்டுமா? இருந்தால் நான் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இந்த சிறு நரிகளையும் குழி நரிகளையும் வந்து பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. இரண்டாவது காரியம் வந்து அதாவது வந்து சோர்வு. எல்லாருக்கும் வரக்கூடிய, எல்லா மனுஷனும் வரக்கூடியது சோர்வு என்பது அங்கே வேதம் சொல்றது வந்து சோர்வு அல்லது வந்து ஏமாற்றம். சோர்வு வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரும்போது அந்த சோர்விலே வந்து நாங்கள் தேவனை மறந்து விடுவோம், தேவனை செய்ய வேண்டிய காரியங்களை மறந்து விடுவோம். இந்த காரியத்தை பார்க்கும் போது யோனாவுடைய வாழ்க்கையில அவனுக்கு சோர்வு வந்ததுனால ஆவணக்கம் செடிக்கிழமை படுத்து உறங்கினான். தான் ஏன் வந்தேன், எதுக்கு தன் தேவன் தனக்கு கொடுத்தார், தன்னுடைய காதலே என்ன செய்தி வந்த என்பதை அவன் மறந்து போய் அங்கே இந்த சோர்வு ஒரு சம்பவத்தை பார்க்கிறான். பார்த்து சோர்வுனால ஆவணக்கம் செடிக்கிழமை படுத்து விட்டான். எலியாவை பார்க்கிறோம் வந்து அவனுக்கும் அதே காரியம் தான், அவனும் சூரிய செடிக்கிழமை படுத்திருந்தான். பார்க்கிறோம் சோர்வின் காரணமா தான். யோபின் வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில பல விதத்தில் இந்த சோர்வுகள் வரலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வுகளை அடையாளம் கண்டு நாங்கள் அதை எடுத்து வெளியிலே போடாவிட்டால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நானும் நீங்களும் அந்த தோட்டக்காரராகிய தேவன் கனி கொடுக்கும்படி நாட்டப்பட்ட ஒவ்வொரு திராட்சை செடியிலும் உள்ள பூவுகளையும் பிஞ்சுகளையும் வந்து இப்படிப்பட்ட காரியம் சூறையாடுவதனால் தேவனுக்கு அந்த கனி கொடுக்காமல் நாங்கள் இழந்து விடுவோம். யோபுவின் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கும் போது அவனுக்கு வந்து அந்த சோர்வு டிஸ்கரேஜ்மென்ட் வந்து தன்னுடைய மனைவியினாலையும் குடும்பத்தினாலையும் வந்தது. இன்றைக்கு எங்களை சுற்றி நண்பர்கள் உண்டு, குடும்பம் உண்டு, எல்லாரும் உண்டு. இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியம் என்னுடைய வாழ்க்கையில் வருவதற்கு ஒரு நேரம் ஆகாது. இது நீ போய்த்தான் அந்த காரியம் செய்ய வேண்டுமா, அங்கே வேறு யாரும் இல்லையா, அப்படியா இப்படியா? உங்கள் காதுகளில் காரியங்கள் வரும்போதெல்லாம் தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஏனென்றால் தேவன் அதுக்காக தன் கனி ஒவ்வொரு மரத்தை நான் உங்களுக்கு, நீங்கள் என்ன கண்டுகொள்ளவில்லை, நான் உங்களை கண்டுகொண்டேன். எதுக்கென்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு கனி கொடுக்க வேண்டும் என்ற அந்த பெரிய ஆதங்கத்தை தான் இயேசு இன்றைக்கும் எதிர்பார்க்கிறார். அப்ப அவர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கும் போது ஒரு நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் பூவும் பிஞ்சுமாக கனிதர் நிலையில இருக்கின்ற அதை பார்த்து சந்தோஷமா இருக்கிற தேவன் ஒரு நொடிப்பொழுதிலே அவ்வளவும் அழிக்கப்பட்டு விடுகிற நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம். யோபுவின் வாழ்க்கையில நடந்தது, ஆனாலும் அவன் தேவனுடைய மனுஷனாய் இருந்ததனால் எல்லாவற்றையும் ஜெயம் பெற்றவனாக இருந்தான், அதிலிருந்து விடுதலை பெற்றவனாக இருந்தான். எலியோட வாழ்க்கையை நான் சொன்னது போல அங்கே பார்க்கிறோம். அவனுடைய சோர்வு காரணம் வந்து சூழ்நிலைகள். கார்மேல் பர்வதத்துல எல்லாருக்கும் முன்பதாக பெரிய அக்கினி இறக்கிய ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன், அற்புதம் செய்தவன். ஆனாலும் அந்த அற்புதத்தினால வந்து ஆகாப் ராஜாவையும் யேசபேல் ராணியையும் வந்து மனம் திரும்ப முடியாதபடி, தேவனிடம் சார முடியாதபடி அவனால ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த காரியத்தை பார்க்கிறான். அதன் நிமித்தம் மனமடிவு அடைந்து சோர்வடைகின்றான். சோர்வடைந்து ஓடி போகிறான் தேவனுடைய சமூகத்தை விட்டு தான் வேதம் கூறுகின்றது. அந்த சமூகத்தை விட்டு ஓடி போறவன் அதுக்கு மாத்திரமல்ல அவனுடைய உயிருக்கே உலை வந்து விட்டு சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் கொல்லப்படுகளுக்கு தள்ளப்படுகிறான்.
ஆனாலும் வந்து அப்படிப்பட்ட நிலைமையில வந்து என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் ஏமாற்றம் அடையும் போது, நான் நினைத்த காரியம் செய்ய முடியாமல் இருக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வு வருகிறது. அந்த சோர்வை இனம் கண்டு அடையாளம் கண்டு அதிலிருந்து விடுதலை பெற முடிந்தவன் விரும்புகிறார். எரேமியாவுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கும் போது வந்து புலம்பல் இரண்டாம் அதிகாரம் அவன் புலம்புகிறான் தேவனை குறித்து. ஆண்டவரே நான் உனக்காக இவ்வளவு செய்தேனே. நீ இந்த மூன்றாம் அதிகாரத்தை விடுப்பை வாசிங்கள். தேவனோட குறித்து மிகவும் ஒரு கோபத்தோட தேவனோட அந்த எழுதப்பட்ட வார்த்தைகள், தேவனிடம் சொல்லப்பட்ட காரியங்கள். ஆண்டவரே எனக்கு சோர்வு வந்து விட்டது, என்ன நீர் என்னை கவனிக்காமல் போய்விட்டீர். சீசர்களை பார்க்கிறோம், இயேசுவுடன் இஸ்ரவேலை பார்க்கிறோம். வந்து இயேசு சிலுவையிலே மறைந்து அவர் மறித்த உடனே வந்து அங்கே சோறு வந்து விட்டது. எல்லாம் அவன் பாட்டில் பெட்டிகளை கட்டிக்கொண்டு தங்கள் பழைய விலைக்கு ஓடிவிட்டார்கள். ஆனால் அதுக்கு பின்பாக இருக்கிற காரியத்தை, தேவனுடைய திட்டங்களை அறியாதபடி கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவர் மறுபடியும் உயிரோடு எழுமையோடு பலவே சொல்லி இருந்தார். அந்த காரியத்தை பார்க்காதபடி அவருடைய வாழ்க்கையில சோர்வு வந்தது. பேதுரு வாழ்க்கையில சோர்வு வந்து தன்னை சுயநலத்தினால தன்னம்பிக்கையினால என்னால எல்லாம் முடியும் என்று ஏ சொன்னார். ஒரு நாளைக்கு நீ என்னை மறுதளிப்பார், யார் மறுதளித்தாலும் நான் உன்னை மறுதளிக்க மாட்டேன் என்று அவ்வளவு வைராக்கியமா சொன்ன மனுஷன், அவனுடைய வாழ்க்கையில சோர்வு வந்தது. அந்த சகோதரி சகோதரி, இந்த மாலகுளில உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ சந்தர்ப்பத்துல உன்னோட இருந்தவர்கள் நிமித்தம் அல்ல சூழ்நிலை நிமித்தம் அல்லது ஏதோ ஒரு காரியத்துடன் கிடைக்காத ஏமாற்றத்தின் நிமித்தம் தேவனுடன் நீ கோபப்பட்டிருக்கலாம். அல்லது உன்னுடைய திட்டங்களை பார்க்காதபடி உடனடியாக நடந்த சம்பவத்தை பார்த்து நீ சோர்வில் இருக்கலாம். இந்த மாணவர்கள் தேவன் பேசுகிற காலம் எல்லாம் நிச்சயமாக உனக்கு ஒரு காலம் உண்டு. ஆனா உன்னுடைய வாழ்க்கையில பூவும் மிஞ்சுமா இருந்த காலங்கள்ல தேவன் எதிர்பார்த்தா உன் மத்தியில கனி கிடைக்கும் என்று. ஆனா ஏதோ சந்தர்ப்பத்துல வந்து கனிகள் கெடுக்கப்பட்டு விட்டன. மாணவர்களில தேவனோட மறுபடியும் ஐக்கியப்படும்படி தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட காரியங்களை இனம் கண்டு கொண்டு விடுதலை பெறும்படி தேவன் விரும்புகிறார். என்னுடைய வாழ்க்கையில குமாரியுடைய வாழ்க்கையில அடிக்கடி எங்களுக்கு சோர்வு வருவது காரணம் என்றால், ஊழியம் செய்யும் போதெல்லாம் பல நிலைமைகளை வருவதுண்டு. அப்படி வரும்போதெல்லாம் நாங்கள் பார்ப்பதெல்லாம் அந்த தேவன் ஒருவரே என்று. அவர்களெல்லாம் கடந்து வந்தவர் இயேசு. அதுவரை உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கும் போது தேவன் கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜோபுடைய வாழ்க்கையில, எலியாவுடைய வாழ்க்கையில, பேதுரு வாழ்க்கையில, எளிமையாக எல்லாரும் சோர்வு வந்தாலும் அவர்கள் எல்லாரும் பார்த்தது அந்த தேவனை தான். அந்த தேவனை பார்த்ததுனால அவள் பிரகாசம் அடைந்தார்கள், எழுப்பினார்கள், தேவருக்கு கண்டு கனி கொடுத்தார்கள். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பெருமை வராதபடி, சோர்வு வராதபடி ஆண்டவரே என்னை பாதுகாத்துக் கொள். ஏனென்றால் இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்கள் எனக்கு உங்கள் வாழ்க்கையில பார்க்கும்போது சிறிதா சிறிய காரியமா இருக்கும். ஆனா அது தேவனுடைய பார்வையில கொஞ்ச நாளைக்கு அப்படியே விடுவோமா இருந்தால் அது பெரிதாக மாறிவிடும். அதான் சொல்லுங்க, சிறு நரிகளையும் குழி நரிகளையும் வந்து நீங்க பிடிங்க. ஏன்னா பிடித்தாத்தான் அந்த திராட்சை தோட்டத்துல இருக்கிற பிஞ்சும் பூவும் வந்து சரியான இடத்துல கனி கொடுக்கும் தேவன் செய்வார். மூன்றாவது காரியம் வந்து உலகத்தோட ஒத்து போகக்கூடிய காரியங்கள், கம்ப்ரமைஸ் வித் தி வேர்ல்ட், அதாவது உலகத்தோட சேர்ந்து போற காரியங்கள் எனக்கும் உங்களுக்கும் உண்டு. இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் நாங்கள் அடிக்கடி, இப்படிப்பட்ட நரிகள் அடிக்கடி இந்த திராட்சை தோட்டங்கள்ல வந்து போறாங்க, அடிக்கடி நாங்கள் பார்க்க முடியும். ஆனா பார்க்கும் போது வந்து எந்த விதத்திலும் வந்து ஆபத்து இல்லாத போல தெரியும். வந்து காரியங்கள் செய்யும் உலகத்தோட சில காரியம் செய்யும் போது எந்த விதத்திலும் ஆபத்து இல்லாத போலன்னு தெரியும். நாட்கள் கடந்து செல்லும் போது நாங்கள் பார்க்கும் போது அது தேவனையும் அவருக்குரிய வழிகளையும் எனக்கும் உங்களுக்கும் கண்களுக்கும் அமைத்து விடும். என்ன வேத சொல்லுங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாத இருங்கள், நீங்கள் மர்வமாக. என்ன இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு வேஷம் இருக்கிறது. வேஷம் என்பது வந்து ஒரு மனுஷன் தன்னுடைய இடத்தை, தன்னுடைய அதாவது சுய தோட்டத்தில இருந்து இன்னொரு தோட்டத்துக்கு மாறதான் வேஷம். நடிகரை நீங்க பாத்துங்க, நாடகத்துல எல்லா இடத்துலயும் வேஷம் போடுறாங்க. அது அவருடைய தோற்றம் அல்ல, அந்த வேஷத்தை கலட்டி போட்டு தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு வந்து விடுவார். ஆனா வேதம் நீங்க சொல்றது வந்து நீங்க இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம், இந்த உலகத்துக்கு ஒரு வேஷம் இருக்கின்றது, அந்த வேஷம் தனியாம இருக்க வேண்டும் என்று போட்டிருக்க வேதம் என்றால், அப்படி தரிக்காதபடி நீங்கள் மர்வமாங்கள் என்றால், மர்வமாக எப்படி முடியும் என்றால், என்னுடைய மனம் வந்து
புதிதாக மாற்றப்பட வேண்டும். அது எப்போது மாறுது என்றால், நான் நீங்கள் எப்போது ரட்சிக்கப்பட்டதோ அந்த நேரத்திலே வந்து எங்களுடைய மனம் மாறமடைகிறது, மாற்றமடைகிறது. மாற்றம் அடைந்தால் புதிய வாழ்க்கைக்குள்ளாகிறோமே. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான் என்றால் அவன் பழைய எல்லாம் களையப்பட்டு புதிதாக மாற்றப்படுகிறான். புதிதாக மாற்றம் அடைவதற்கு அங்கே மர்மமான காரியம் நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மனுஷன் மர்மமாகும் போது அவனுடைய பழையபடி செய்த காரியங்கள் அழிக்கப்படுகிறது, பழைய வாழ்க்கை ஒழிக்கப்படுகிறது, எல்லாம் புதிதாக மாறுகின்றது. அப்ப எப்ப நாங்கள் பழையபடி உலகத்தோட சேர்ந்தோம் என்று சொன்னால், அந்த நிலை மறக்கப்படும் போது, என்னுடைய ரட்சிப்பை மறக்கும் போது, நான் பழைய நிலையிலிருந்து தேவன் அழகா இன்றைக்கு அடிக்கடி பிரேமரை சொன்னார், வந்து எல்லாரும் களைந்து குப்பையில போடப்பட்டிருந்த என்னையும் உங்களையும் தேவன் கை கொடுத்து தூக்கினவர். என்னைக்கு நாங்கள் அதை மறக்கிறோம், அப்பொழுதுதான் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து இந்த உலகத்தை நாங்கள் கலந்து விடுகிறோம். கலந்து விடும் போதெல்லாம் நடப்பதெல்லாம் வந்து தேவனுக்கு என்று வாழ முடியாது அப்படின்னு நாங்கள் கைகட்டப்படுகின்றோம். வேறு சொன்ன வார்த்தை வாசிக்கப்போமாக, எபேசியர் 4:17 வாசிக்கப்போமாக. Book of Ephesians chapter 4 verse 17. எபேசியர் 4:17. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், எச்சரிக்கிறது என்னவென்றால், இந்த வார்னிங் கொடுக்கிற அந்த பவுல் இந்த சில காரியங்களை பார்த்து விட்டு அங்கே அவர் பெரிய ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல. வீணான சிந்தை என்பதற்கு அர்த்தம் வந்து பயனற்றது, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத காரியங்கள். உலகத்தோட நாங்கள் ஒத்து போகும் போது, உலகத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணும் போது, அதோட சேர்ந்து வாழும் போது என்னுடைய கூட எல்லா காரியங்களும் வந்து பயனற்றது, பயனில்லாதது, தெளிவில்லாதது, தூக்கி குப்பையில போடக்கூடிய காரியங்கள், பயனற்றது நடக்கிறது போல. நீங்கள் இனி நடவாமல் இருக்கீங்கள். ஏனென்றால் உலகத்தோடு இருந்து கொண்டிருக்கும் போதெல்லாம் எங்களுக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் பல உண்டு. பல காரியங்கள்ல எங்களுடைய பேச்சுகள்ல, சிந்தைகள்ல, மற்ற காரியம் செய்வதில் எத்தனை காரியங்கள் செய்கிறோம். உலகத்தோடு ஒத்த காரியங்கள், தேவனுக்கு பிடித்தமில்லாத காரியங்கள், அப்படி செய்யலாம். சின்ன சின்ன காரியம், என்னுடைய பார்வையில உங்க பார்வையில சிறுதா இருக்கலாம், ஆனா அந்த காரியத்தை நாங்கள் இப்ப அடையாளம் கண்டு கொண்டு அதை சரி செய்யாவிட்டால் அந்த காரியங்கள் பெரிதாக வளர்ந்து ஒரு நாளைக்கு அவர்கள் பெரிய நரியாக மாறி முழு தோட்டத்தையும் கிடையக்கூடியதாக மாறிவிடும். அதான் இங்க வேற சொல்றது, சிறு நரிகளும் குழி நரிகளும் வந்து பூவையும் பிஞ்சையும் தான் எடுத்துட்டு போயிடும். ஆனா அதை சரியாக அடையாளம் கண்டு கொண்டா விட்டம் மட்டும் அது பெரிய நரியாக மாறி முழு தோட்டத்தையும் பாழாக்கி விட்டு போய்விடும். அப்படி போகாதபடியத்தான் இங்கே பவுல் எச்சரிக்கிறார். நான் உங்களுக்கு எச்சரிக்கிறீர்களால் மற்ற ஜாதிகள் தேவனை அறியாதவர்களும் நடக்கிறார்களப்பா. ஆனா நீ தேவனை அறிந்த மகனே, மகளே, நீ எப்படி நடக்கக்கூடாது, நடந்தா என்றால் நடக்காதபடி இனி நடவாம். இதுவரைக்கும் நடந்த மறந்தா செல்லாதே, நீ நடக்காம இருக்கும்படி தேவன் திரும்ப ஏந்தால் இப்படிப்பட்ட அந்த நரிகளையும் சிறு நரிகளையும் குழி நரிகளையும் வந்து நாங்கள் விரட்டி விட இல்லாவிட்டால் தேவனுடைய அந்த தொடர்போட அவருடைய ஐக்கியத்திலிருந்து நாங்கள் விடுபட்டு போகிறோம். 4வது காரியம் வந்து பிராய் பார்த்தோம், பெருமை பார்த்தோம். 2வது காரியம் பார்த்தோம் வந்து சோர்வை பார்த்தோம். 3வது பார்த்தோம் உலகத்தோடத்துல. 4வது வந்து வந்து டிசெப்ஷன் வந்து, அதாவது வஞ்சனை. இது முக்கியமான காரியம். இந்த வஞ்சனை நாங்கள் பார்க்கும் போது வந்து ஒன்று நாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோம், அல்லது நான் இன்னொரு ஆளுக்கு வஞ்சனை செய்கிறேன். ரெண்டு காரியம் இருக்கு. ஒன்று நான் தெரியாதபடி இன்னொரு ஆளுக்குள்ள வஞ்சிக்கப்படுகிறேன். இன்னொரு காரியம் இருக்கு, நான் யாருக்கோ எனக்கு தெரியும் நான் செய்கிற காரியம் வஞ்சையோட செய்கிறேன் சொல்லி அதை செய்கிறேன். ரெண்டு பேர்ல நாங்கள் கெடுக்கப்படுகிறான், இன்னொரு ஆளை கெடுக்கலாம். ஒரு ஆளும் நான் கெடுக்கப்படலாம், அல்லது நான் இன்னொரு ஆளை கெடுக்கலாம். ரெண்டுக்கும் ஒரே காரியம் தான், டிசெப்ஷன். ரெண்டும் வஞ்சனை தான். ஒரு காரியம் பேர்ல இதை வாசிக்கப்போமாக, யோசுவா புத்தகம் 9வது அதிகாரம். The book of Joshua chapter 9 verse 3 and 4. யோசுவா புத்தகம் 9வது அதிகாரம் 3-4 வாசிக்கப்போமாக. எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி
ஒரு தந்திரமான யோசனை, தந்திரமான யார் நம்மள சொல்லுவோம் என்ன சின்னல்லே கதை கேட்டு தந்திரமான கதைகள். என்ன கதை? பாட்டி படசுட்ட கதை. தந்திரத்தினாலதான் வந்து அதை அப்படி செஞ்சுது. காலம் பாடுறது கேட்டுக்கீங்களா? இல்ல பாடாது. கதையால தான் அதுக்கு நிறைய காரியம் உண்டு. காலம் பாட காலம் கத்துறேன்னா சொல்லுவோம். நிறைய வந்து கேக்குது, நீ வடை எடுத்துட்டா பாட்டிட்டு இருந்து இப்ப வந்து பாட பயணக்காரன் சொல்லு. பாடுனா வடை கீழே விழு, நிறைய எடுத்துட்டு போகணும். ஆனா ஆவிக்கு இருக்க நாம் வஞ்சிக்கப்படாமல் போகணும்னு சொன்னால் இப்ப புதுக்கதை அடுத்த பாட்டு வந்திருக்கு. காலம் என்ன செஞ்சுதான்? கால கால வச்சுட்டு பாடிச்சுதான். இப்ப நான் நீங்களும் அப்படித்தான் மாறணும். வஞ்சனை மாற வேண்டுமா இருந்தால் நாங்க அப்படித்தான் மாறணும். ஏன்னா விதை சொல்றது வந்து தந்திரமான யோசனை அவர்கள் பண்ணினார்கள். அப்ப அவர் அங்க வரும் போதே யோசுவாவை பார்க்கும் போதே அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று நினைச்சு கொண்டு வர்றாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? முதலாவது தந்திரம் என்ன செஞ்சாங்க? அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், அதே அதிகாரத்துல 9 அதிகாரத்துல நீங்க 3-5 வசனங்களை வாசிக்கும் போண்டு வாசிக்கும் போது அங்கே போடப்பட்டிருக்கிறது. அவங்க வந்து சொல்றாங்க வந்து தங்களை ஒரு ஸ்தானாதிபதிகள் போல தாங்கள் பெரிய ஆபிஷியலாக தாங்கள் அங்கிருந்து தங்களை அனுப்பப்பட்ட இன்னொரு அந்த கிபியோன் குடிகள் இருந்து அந்த வந்த அத்தனை பேரையும் அவர்கள் அனுப்பி இருக்கிறார்கள். தாங்கள்லாம் முழு பொறுப்பும் சொல்லி தங்களை ஒரு அதாவது வேஷம் கட்டி தங்களை மற்றவர்கள் நினைக்குவதற்காக அப்படி வந்தாங்கன்னா அவர்கள் வந்து தங்களை ஸ்தானாதிபதிகள் போல காண்பித்து வந்தார்கள். முதலாவது தந்திரம். ரெண்டாவது தந்திரம் செய்த காரியம் வந்து அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், தங்களுடைய அந்த அந்த அதாவது சூழ்நிலைகளை மாற்றுகிறார்கள். எல்லா காரியமும் பழையன, பழைய இரட்டு பைகள், பழைய பேக்ஸ், பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சை துருத்திகள், திராட்சை அந்த ஜூஸ் கொண்டு வர்ற அந்த பாத்திரம் வந்து மிகவும் ஓட்ட உள்ளது. பழையது எங்கேயோ கீழே இருந்து பொறுக்கிற மாதிரி இருக்கு. துருத்திகளும் பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சை, ஏற்கனவே போட்டு வீசி இதை எடுத்து ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துற செப்பல் வந்து பழைய வஸ்திரங்கள், அவன் கொண்டு வந்த அப்பம் எல்லாம் வந்து வேதத்தில் வந்து உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமா இருந்ததான். இதெல்லாம் முழு சீன் நடிப்பு. ஏன்னா அவங்களோட பேரில் அவளை தந்திரம் பண்ணி தான் பேர சொல்லுது. அப்ப அப்ப இங்க அதை தங்களை வஞ்சிக்கும்படியாக வருகிறார்கள். இங்க வந்து அவர் செய்கிற காரியம் எது, எதை அவர்கள் வஞ்சித்தார்கள் சொன்னால், அங்க யோசுவாவோட தங்கள் உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று வஞ்சித்தார்கள். வாசிக்கமாக 14-15 வாசிக்கிறேன். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பாத்திரத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். யோசுவா அவர்களோட சமாதானம் பண்ணி, சமாதானம் பண்ண என்ன வேதம் சொல்றது வந்து, ஆயி என்ற பட்டணத்துல பட்ட காரியத்தை அவர்கள் மறந்து போனார். அங்க பெரிய தோல்வி வந்தது. ஆனா தோல்விலிருந்து தேவன் பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த பாடம் கூட மறந்து போய் உடனடியா ஏமாந்தார். என்ன வேதம் சொல்றது வந்து 12-13 வாசிங்கள் பூசணம் பூத்திருக்கிறது. நாங்கள் இந்த திராட்சை சுருத்திகளை நெருப்புகளை புதிதா இருந்தது. அங்க என்ன சொன்னாங்க, நாங்க வரும்போதே ஓட்டையும் பழுதுமானதை கொண்டு வந்தோம் என்று போட்டிருக்கு. இங்க சொல்றாங்க வரும்போதே நல்லது கொண்டு வந்தோம், வர்ற வழியில இப்படி ஆயிட்டு சொல்லி இப்படி எல்லா வீட்டுக்கு வாசிங்க இப்படி எல்லாவற்றையும் வஞ்சனை செய்ததுனால வந்து யோசுவா வந்து இலகுவாக வந்து தேவனுடைய மனுஷன் அதிகாலையில் இருந்து தேவசமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறவர். ஆனாலும் இந்த இடத்துல வந்து வஞ்சனையை சரியாக அடையாளம் கண்டுகொள்ளாதபடி அவன் ஏமாற்றப்பட்டு உடன்படிக்கை பண்ணப்படுகிறது. சம்பவங்கள் எல்லாம் தெரியும், வீட்டு போய் வாசிங்க. அப்ப வஞ்சனை வந்து இப்படிப்பான காலத்தான் வருகிற வஞ்சனை வரும்போது எங்களுக்கு தெரியாது எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கும் போது அழகா இருக்கும். எல்லாத்துலயும் செய்கையில நடத்தையில எல்லாத்திலையும் பார்க்கும்போது நீங்க அடையாளம் கண்டுகொள்ள முடியாதபடி இருக்கும். ஆனா வேத சொல்லுது வந்து கர்த்தருக்குள் அவர்கள் யோசனை பண்ணாதபடி தேவனை தேடாதபடி இந்த காரியத்துல ஈடுபட்டான வேதம் போடப்பட்டதை பார்க்கிறோம். அப்ப என்னுடைய வாழ்க்கையில் ஐக்கியம் சரியாக இருக்கும் போது இப்படிப்பட்ட வஞ்சனையில விழாதபடி நாங்கள் பார்த்துக் கொள்வோம். என்ன வேதம் ஆரம்பத்திலே 3 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது வந்து
தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன் கடலையும் எல்லாத்திலையும் பார்க்கலும் இந்த சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா அங்கேயே ஆண்டு சொல்றாரு. தந்திரம் உள்ளது என்பதற்கு வந்து வேற வழியே கிடையாது. அந்த தந்திரம் உள்ளது என்பதற்கு நரியுடைய குணம், தந்திரம் உள்ளது என்பது வஞ்சனை உள்ள குணம். அதனால்தான் பவுல் வரும்போது சொல்றாங்க இந்த 2 Corinthians 11:3 வாசிங்க சிஸ்டர். 2 Corinthians 11:3 நீங்களும் வந்து வஞ்சிக்கப்படுவோம் பேச்சினாலே, அதாவது மாயினாலே, மாயுள்ள வார்த்தையினாலே, மாயனுடைய தன்னுடைய செய்கையினாலே. எல்லாத்தையும் பார்க்கும் போது உண்மையான அன்பு போல இருந்தாலும் வந்து உள்ளான காரியம் அந்த மனுஷனுக்கும் மனுஷனுக்கு தான் தெரியும். என்ன நோக்கத்தோட உங்களோட அவர் எங்களோட பழகிறார்கள், அப்படிப்பட்ட வஞ்சனையை நாங்கள் பார்த்துக் கொள்வோமா என்றால் என்று விடுதல் செய்யாவிட்டால் நமக்கு நம்முடைய தோட்டத்திலே வரக்கூடிய பூவும் பிஞ்சும் சூறையாடப்பட்டு தேவனு கண்டு கனி கொடுக்காம விட்டு விடுவோம். நீதிமொழி 7 வாசிக்கும் சம்பவம் வாசிக்கப்போமா? இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினால் அப்படியாகவும் ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவன் உயிரிழப்பிழந்தது. லேட்டா போனதுனால வந்து அவனுடைய வாழ்க்கை அழிவு இருந்தது. எல்லாத்துலயும் வந்து அவனுக்கு சோகம் வந்தது, துன்பம் வந்தது, வருத்தம் வந்தது, அழிவும் வந்தது. ஆனா அவனுக்கு கூடவே மரணம் வந்தது. ஆகவே ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை அடையாளம் கண்டுகொள்ளும்படி இனிய பேச்சினால, இனிய காரியத்தினாலே காரியங்களை நான் அறிந்து அதோடு இணைந்து போகாதபடி என்னை ஆண்டவரே கண்ணை திறக்கும்படி, என் காதுகள் திறக்கும்படி என்னை நடத்துமானது. ஏனென்றால் என்னுடைய தோட்டத்துல நீர் உலாவும்படியாக பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. ஏனென்றால் நான் நிச்சயமாக நான் கனி கொடுக்கணுமானவரே, அந்த பூவையும் பிஞ்சையும் கெடுக்காதபடி குள்ள நரிகளும் குழி நரிகளும் வந்து எடுத்து போகாதபடி பார்க்க வேண்டுமா இருந்த ஆண்டவரே, நான் தான் அதுக்கு பொறுப்பு. விடியுங்கள் சொன்னது காரணம் வந்து மனவாண்டும் மனவாட்டி நானும் செய்ய வேண்டும். அதுக்கு தேவன் உதவி செய்வான். நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவரே இந்த காரியம் செய்யறதுக்கு முடியுமாண்டவர், இந்த காரியம் ஓகேயானு கேட்கும் போது தேவன் அதுக்குரிய சமாதானங்களை கொடுப்பா. சமாதானம் 5வது காரியம் கொசிப், அதாவது தமிழ்ல சொன்னா கிசுகிசு அல்லது வந்து வதந்தி. சிம்பிள் ஸ்பீச், அதாவது பாவத்துக்குரிய காரியங்கள், மெமரிங், முறுமுறுப்பு அண்ட் கம்ப்ளைண்ட், அதாவது முறையீடுகள். இந்த காரியங்களும் வந்து எனக்கும் உங்களுக்கும் பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியும், சாதாரணமா அது எல்லாரும் செய்யலாம் நானும் செய்யறவங்க கிடையாது. ஆனா தேவனுடைய பார்வை இவ்வளவு வந்து கொல்லா வந்து வேதம் சொல்ல வேதத்தான பேசிக்கொண்டிருக்கேன். வேதம் சொல்றது வந்து எபேசியர் 9:4
இப்படிப்பட்ட காரியங்கள் நாங்கள் வந்து வளர்ந்து வந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் நாங்கள் பார்க்கிறோம். இந்த காரியம் எல்லாம் வளர்ந்து வந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் நாங்கள் பார்க்கிறோம். அதாவது இந்த 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 மாதிரியான காரியம் கூட, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில அல்லது உங்களுடைய தோட்டத்துக்குள்ளே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே போர்வதற்கு சிறு ஒரு அனுமதி நாங்கள் வழங்குகிறோம். அப்ப அந்த அனுமதியை நாங்கள் கொடுத்த உடனே, பெர்மிஷனை கொடுத்த உடனே இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து அழித்து விடுகிறது. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு சொன்னால் வந்து எங்களுடைய வாய் தான் காரணம். அன்றைக்கு எழுதப்பட்ட காரியம் வாய், இப்ப 21வது நூற்றாண்டுல இருந்து டெக்ஸ்ட் பண்றோம், இமெயில் பண்றோம், போன் டெலிபோன், இந்த காரியத்தில் மட்டும் அது நான் தான் நடக்குது. இதை நீங்க சரியாக அடையாளம் கண்டுகொண்டு உங்க வாழ்க்கையில கொஞ்சம் அனுமதிக்காதபடி தடைகளை நீங்க போடுவீங்க, உங்களுக்குள்ள நீங்க தடைகளை போடுவீங்களான்னு சொன்னா நீங்க தேவ சமூகத்தில் பாதுகாக்கப்பட்டவர்களாக மாறிவிடுவீங்க. வாசிங்க 29 வசனத்தை, எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இந்த கெட்ட வார்த்தைக்கு கிரேக்க மொழி பெயர்ப்பு என்னவென்றால் கொரப்ட் அல்லது ரொட்டன். அதாவது நீங்க பழக்கடைக்கு போறீங்க, ஒரு பழம் அழுகின பழத்தை நீங்க வாங்க மாட்டீங்க, நல்லதான் வாங்குவோம். அப்ப வேற சொல்றது, என்னுடைய உங்களோட வாயில கெட்ட வார்த்தை வரும்போது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து ரொட்டனாக மாறிடாது, கொரப்ட், அது கரையப்பட்டு போய்விடுகிறது. தேவனுக்கு ஏற்றபடி வாழ முடியாதபடி தள்ளப்படுகிறோம். மரத்துல நியூசிலாம் வீடு வாங்குறது எல்லாரும் தெரியும். வீடு வாங்கும் போது பாக்குறோம் அந்த ஒரு கரையான் மாதிரி ஒரு பூச்சி வந்து வீட்டுல கீழே தெரியாதபடி எல்லா மரங்களையும் அரித்து விடும். அப்படி இருக்கு மட்டும்தான் கஷ்டம். எங்களோட முக்கியமான அந்த மெயின் பீம் அந்த அப்படிப்பட்ட காயில அறுத்து விட்டான்னு சொன்னா வீடே தலைகளா போய்விடும். அதான் ரொட்டன் அல்லது வந்து கொரப்பட்ட காரியங்கள். இங்க வேதம் சொல்றது வந்து அதுக்குரிய கிரேக்க மொழிபெயர்ப்பு கெட்ட வார்த்தைக்கு வந்து அப்படிப்பட்ட கதை, ஒன்றும் உங்கள் வாயில் புறப்பட வேண்டாம். பக்தி விருத்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பேசுற எனக்கு மாத்திரமல்ல, கேட்கிற ஒரு மனுஷனுக்கு நான் என்னுடைய வாயால பேசுற காரியங்கள் என்னுடைய வாயில் நான் பேசிவிட்டு போயிடலாம். ஆனா கேட்கிற ஒரு மனுஷனுக்கு வேத சொல்றது வந்து பிரயோஜனம் உள்ளதா, நான் பேசுற என்ன காரியம் இருக்கலாம், நீங்க எதை செய்தாலும் தேவ மகிமை கண்க, தேவ நாமத்துக்கு தேவ மகிமை சென்றே செய்யுங்கள். அப்ப என்னுடைய வாயில வரக்கூடிய ஒரு வார்த்தைகளும் அதை யாரை கொடுத்து பேசினாலும் அல்ல இந்த தேசத்திலேயும் இந்த சபையிலோ அல்ல குடும்பத்திலோ அல்ல வெளியில உள்ள யாரை கொடுத்து நாங்கள் பேசினாலும், அவ பேசும்போது ஆண்டவரே இந்த வார்த்தை நான் இன்னொரு மனுஷனோட பேசிக்கொண்டு இருக்கும் போது அதை கேட்கிற மனுஷனுக்கு பிரயோஜனமா இருக்கிறதா அல்லது அந்த மனுஷன் நான் கலங்க பண்ணுறேன்னு பாருங்க. ஏன்னா அப்படிப்பட்ட காரியம் தான் அப்படி நான் கேட்டுக்கொண்டு இருக்கும் போது பேசிக்கொண்டு இருக்கும் போது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் வந்து கரைப்படுகிறது, அதுவும் வந்து ரொட்டனாக போகிறது வந்து பிரயோஜனம் எடுத்து போகிறது. வேதம் சொல்லுது வந்து நீதிமொழி 6:24 வசனம் வந்து இச்சகம் பேசும் நாம் உடையவர்களை வந்து வேதம் யாரு ஒப்புடுதுன்னு சொன்னால் விபச்சாரிகள் ஒப்புடுது. வாயினாலும் விபச்சாரம் செய்கிறார்கள். வீட்டு விவாசிங்க அந்த அதிகாரத்தை நீதிமொழி 6:24. ஏனென்றால் விதத்தில் வந்து நான் நீங்களும் சரீரத்தினால காரியம் செய்யாவிட்டாலும் நாங்க வாயினால வந்து களங்கப்படுத்துகிறோம், துன்பப்படுத்துகிறோம் காரியம் செய்யும் போதெல்லாம் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து களங்கப்படுகிறது வந்து அங்கே வெளியில பார்க்கும் போது இருக்கிற பூவும் பிஞ்சும் வந்து அழிக்கப்படுகிறது. நீதிமொழி 25:23 வந்து புறங்குற நாவு வந்து அதாவது பேசுகிற நாவு எப்பவும் வந்து கோபம் உடையதாக மாற்றுமா, அவருடைய வாழ்க்கையிலே சுபாவத்தை பார்க்கும் போது எப்பவும் கோபம் உள்ளவளா இருப்பார்களாம். கேட்கிற நமக்கும் கேடு வாசிங்க, அது மட்டும் வாசிங்க சிஸ்டர். நீதிமொழி 14 வாசிங்க, ப்ரோவர்ப்ஸ் 17:4. எங்களுக்கும் நீங்க பேசுற என்ன காரியம் இருந்தாலும் பக்தி விருத்துக்கு ஏற்ற ஏதுவாக நன்மை தரக்கூடியதாக நீங்க பேசுங்கள். அப்படி பேசாம இருப்ப மாட்டேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில களங்கம் வருகிறது, கேடு வருகிறது, அதனால என்னுடைய வாழ்க்கையில கனி கொடுக்க முடியாது. இதைத்தான் இயேசு அழகாக ஒரு காரியத்தினால் அது சொல்லி நான் முடிக்க வாசிக்கிறேன். வாசிங்க சிஸ்டர்,
மத்தேயு 12 அதிகாரம் 36-37 Matthew chapter 12 verses 36 and 37. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்திற்கு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை. நான் சொல்லல, பவுல் சொல்லல, பேசல, இயேசு சொல்லல. மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகள் இந்த வார்த்தை தான். இந்த கோசிப்புகள், சின்புள்ளான காரியங்கள், மர்மரிங், எல்லா அந்த காரியம் அந்த காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன், கணக்கு ஒப்புக்கொண்டு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய். நீ பக்தி விருத்துக்கு ஏதுவானதை பேசி ஒரு மனுஷன வாழ்க்கையை அவன் கேட்கிறவனும் பக்தி விருத்து அடைவானா, நீ நீதிமானக்குரிய காரியத்தை நீ பெற்றுக் கொள்வாய். அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். அதாவது இப்படிப்பட்ட காரியங்கள், ஒரு மனுஷனே வஞ்சியக்கூடிய காரியங்கள், தேவையில்லா காரியங்கள், அதாவது அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாங்கள் கேடு வரக்கூடிய காரியங்கள் பேசுவோமா இருந்தால் நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். சங்கீதம் 141:3 சொல்லுது வந்து, அங்கே சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தாவே என் வாய்க்கு நீ காவல் பண்ணி, எந்த தீய காரியம் என் உதட்டை, என் உதடுடைய உதடுக்கு வாசல் இருக்கான், உதடின் வாசல்களை நீ காத்துக் கொள்ளும். ஏனென்றா நான் திறந்து பேசாதபடி ஆண்டவர, அப்படி திறந்து பேசும் போது 141:3-4 விட்டு போய் வாசகம் போட்டுட்டு வந்து திறந்து பேசும் போது என்னுடைய இதயம் துன்மார்க்கத்துக்கு ஏதுவாக மாறுங்கிறதா நான் அப்படி பேசும்போது. அதனால இங்க ஆண்டு சொல்ற வந்து வாய்க்கும் இதயத்துக்கும் தொடர்பு இருக்கிறதால தான் நான் நீங்கள் பேசுற காரியம் எல்லாம் உண்மை பிரதிபலிக்கிற காரியம் மாத்திரம் இருக்கு, என உதவி செய்ய நேரடா ஆண்டவரே. இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்கள், ஒரு மனுஷனுடைய காரியங்கள் என்னுடைய வார்த்தைகள் கோசிப்பா இருக்கலாம், அதை கேட்பதற்கு நான் நல்லா இனிமையா கேட்க முடியும் காதல. ஆனா அதனால எனக்கு எந்த பக்தி இது வர போற கிடையாது. அதுக்கு மாறாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நான் தோல்வி அடைகிறேன், நான் வெறுமையா போகிறேன், என்னுடைய வாழ்க்கையை எனக்கு கரெக்டா போகிறேன், எல்லாம் வந்து தீமையா போகிறது. ஏன் காரணம் நான் அந்த காரியத்தை கேட்பதுனால, அல்லது தேவையில்லாத பாவத்துக்கு ஏதுவான சில காரியங்களை என்னுடைய வாழ்க்கை நான் தொடர்பு கொள்ளும் போது, அது போன்ல பேசலாம், டெக்ஸ்ட் பண்ணலாம், அல்லது நீங்க இன்னொரு நேரடியா பேசலாம், அப்படிப்பட்ட காரியம் வந்து என்னுடைய வாழ்க்கையில நன்மை வரப்போறது கிடையாது. ஒரு நாளைக்கு இந்த காரியத்துக்கெல்லாம் கணக்கு கொடுப்போம், நீங்களும் அவதானமா இருக்க வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட காரியம் என்னுடைய வாழ்க்கையில வந்து கெடுக்காதபடி, ஆவிக்குரிய வாழ்க்கையில பூவும் பிஞ்சுமா இருக்க திராட்சை தொடர்ந்து கெடுக்காதபடி ஒரு விசி ஆண்டவரை எனக்கு கிருபதாரம் ஆண்டவர். ஏனென்றால் இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் அனுமதிக்கும் போது அங்கே இந்த சிறு நரிகள், குழி நரிகள் வந்து எல்லாத்தையும் கெடுத்து போடுகின்றன. பெரிய நரியா மாறுவதற்கு முன்பதாக அடையாளம் கண்டு கொண்டு இப்படிப்பட்ட 5 காரியங்களே ஆண்டவரை, அது பெருமையா இருக்கலாம், அது சோர்வா இருக்கலாம், உலகத்தோட சேர்ந்த வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது ஆண்டவர் இப்படி சொன்னது போல ஆண்டு வாயினால் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கலாம், அல்லது நாம் வஞ்சிக்கப்பட்ட காரியங்கள் இருக்கலாம், என்ன காரியங்கள் இருந்தாலும் இந்த காரியத்தை நாங்கள் விடுதலை பெறும் போது ஆண்ட சோதர் வந்து என் ராஜா வரும்போது அதுக்குரிய பலாப்பனை உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பயனா. நீங்கள் கணிதர மரங்களா அவர் தோட்டத்தில் இருக்கும் போதெல்லாம் அதுக்காக தேவன் என்ன எங்களையும் கண்டுபிடித்தார். அந்த கண்டுபிடித்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி அவர் கிருபியாக மகிழ்ந்து செல்லும்படியாக காலத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து இந்த மாணவர்கள் எழுந்திருப்போமாக. நான் ஜெபித்து முடிக்க நான் வாங்கிக்கிறேன். தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே, மாலை வேளைக்கு மக்கள் நன்றி செலுத்துறேன். கெட்ட வார்த்தைகள் உங்க வாயிலே வர வேண்டாம் என்று சொன்னீங்க. எந்த விதத்தில் நான் வஞ்சிக்கப்படாதபடி உம்முடைய சமூகத்தில் நிற்கத்தக்கதாக என்னை மாற்றும் ஆண்டவரே. நான் உலகத்தோட கலந்து விடாதபடி, உலகத்தினுடைய வேஷங்கள் தரிக்காதபடி, என்னுடைய ரட்சிப்பினாலே நான் மர்வமாகத்தக்கதாக, ஒரு புதிதான வாழ்க்கை வாழத்தக்கதாக என்னை கிருபதானம் ஆண்டவரே. அல்லது சோர்வுகள், ஏமாற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையில சந்தர்ப்பத்தால, சூழ்நிலைகளால, என்னுடைய குடும்பத்தால, நண்பர்களால ஆண்டவரே, என்னுடைய சுயநலத்தினால, என்னுடைய தன்னம்பிக்கையினால என்னுடைய வாழ்க்கையில சோர்வு வராதபடி எல்லாவற்றிலையும் உம்மை நம்பி இருக்கத்தக்கதாக, அந்த ஜெயம் கொடுத்த தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கத்தக்கதாக என்னை கிருபதாரம் ஆண்டவரே. அல்லது பெருமைகள், அகந்தைகள், வேட்டிமைகள் என்னுடைய வாழ்க்கையில வராதபடி ஆண்டவரே, ஒரு விசு என்னை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இதெல்லாம் மிருகத்துக்குரிய செயல் என்று சொன்னீர். உம்முடைய சாயிலே படைக்கப்பட்ட நான்
நீர் விரும்பின வண்ணமாக நீர் நாட்டின உம்முடைய தோட்டத்தில் ஆண்டவரே நான் கனிதரக்கூடிய ஒரு மரமாக என் மணவாளன் வரும்போது மணவாட்டியாகிய நான் ஆண்டவரே எதிர்கொள்ளத்தக்கதாக உம்முடைய ஐக்கியத்தில் உம்முடைய ஆண்டவரே அந்த உறவில் அப்பா உம்முடைய அன்பில ஒரு களங்கம் இல்லாதபடி கனி கொடுக்கிற வாழ்க்கையாக என்னை மாற்றுமாண்டவரே. யாருக்காவது நான் இந்த காரியத்தில் ஈடுபட்டிருப்பேன் என்றால் என் நிமித்தம் ஒரு நிமிஷம் என்னை கழுவி சுத்திகரியும். சங்கீதக்காரன் சொன்னது போல என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே. தீய காரியங்கள் எதுவும் என்னை நாடாதபடி என் உதடுகளின் வாசங்களை காத்துக் கொள்ளும். ஏனென்றால் அதன் நிமித்தம் நான் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான காரியம் என் இதயம் தூண்டிவிடாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளுமான. அந்த ஜெப சிந்தியோட தேவ சமூகத்திலே காத்திருப்போமா. குயவனையும் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்கும் குயவனையும் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்கும் என் சித்தமல்ல நிறைவேற்றத்தக்கதாக எங்களுடைய வாழ்நாளெல்லாம் உம்முடைய சமூகத்தில்
உம்முடைய கிருபையினால நீர் விரும்புகிற வண்ணமாக கனி கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. எந்த விதத்திலும் நாங்கள் இன்றைய கேட்ட சத்தியத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஆண்டவரே கனிகள் தரக்கூடிய காரியத்தில் எந்த தடைகள் வராதபடி, எந்த கெடுதல் வராதபடி என் தேவரீ வீரங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. நாங்கள் அதற்கு அடையாளம் கண்டுகொண்டு அதிலிருந்து விலகும்படியாக, அதை ஆண்டவரே பிடித்து அப்புறப்படுத்தும்படியாக எங்களை கிருபதாரம் ஆண்டவரே. பூவுகளும் பிஞ்சுகளுமா இருக்கிற எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களுடைய தாளாந்துகள் கெடுபடாதபடி எப்பொழுதும் உடைய சமூகத்தில் நீர் விரும்புகிற வண்ணமாக கனிகளை கொடுக்கத்தக்கதாக எங்களை மாற்றி மாண்டவரே. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், ஒரு விசேஷித்த வல்லமையும் கண்டுகொள்ளத்தக்கதாக ஞானமும் ஆண்டவரே என் தேவரின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பீராக. ஒரு சத்தத்தை காதலே கேட்கும் போது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இது எதை செய்ய போகுது, எதை கொண்டு வரப்போகுது என்று அடையாளம் கண்டுகொள்ளத்தக்கதாக என் தேவரின் ஒவ்வொரு பிள்ளைகளின் ரப்பும் ஆண்டவரே பலப்படுத்தும். நீ காத்துக்கொள்ள, நீ கொடுத்த ரட்சிப்பு வீணாகாதபடி என் தேவரீர் உடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தினால அனுதினமும் மகளத்தக்கதாக கிருபை தருவீராக. வரைக்கடப்பட விட கூட இருப்பீராக. எக்ஸாம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், தேவரீர் உடைய ஞானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிபூர்ணமாக நிரப்பட்டு மாண்டுகிறேன். தேவனுடைய வல்லமையும் உற்சாகமும் பிள்ளைகளை பலப்படுத்தட்டும். வேறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், உம்முடைய ஞானம் அறிவு அப்பா தயவு தொடர்ந்து அவள் வாழ்க்கையில கடந்து வரட்டும். வேலை கடிக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், புதிய வாசல்களையும் என் கண்ட திறந்து கொடுப்பீராக. என் தேவனுடைய கரம் அவட கூட இருந்து வழி நடத்தட்டும் ஆண்டவர. சரீரத்தில் வியாதியோட பலவீனங்களோட யாராவது இருப்பாங்க என்றால் இயேசுவே உம்முடைய வாக்குத்தத்தம் நீ சொல்லிருக்கீங்க, நானே பரிகாரி என்று சொன்னீர். உம்முடைய அந்த கரம் அப்பா எந்த இடத்துல அந்த பிள்ளைகளுக்கு தொடுதல் வேணுமோ என் இயேசுவனை தொடும்படியாகவும் ஒரு பரிபூர்ண சுகம் சரீரத்திலே கடந்து வரும்படியாக, தேவனுடைய ஆரோக்கியம் கடந்து வந்து பலப்படுத்தும்படியாகவும் எழுந்து நிற்கும்படியாகவும் கர்த்தரின் தயவும் கிருபையும் பாராட்டுவீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் ஒருபடி உயர வேண்டும் என்று வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவரையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. தொடர்ந்து வல்லமை உள்ள கரம் அந்த பிள்ளைகளை பலப்படுத்தட்டும். மற்ற தேவைகளுக்காக யார் யார் வந்திருப்பார்கள் என்றால் அவருடைய எல்லா குறைகளையும் உங்களுடைய ஐஸ்வர்யம் பரிபூர்ணமாக விளங்கும் என்று சொன்னீரே, அப்படியாக ஒவ்வொரு குறைவுகளையும் என் கர்த்தரை நிறைவாக்குகிறாக. தேவைகளை சந்திக்கிறவர் இன்றைக்கு நீர் ஜீவிக்கிறவராய் இருப்பதனால் அந்த ஜீவனுள்ள தேவரே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். போக்கிலும் வரத்திலும் உடைய பாதுகாப்பன் கரம் கூட இருப்பதாக. துதியும் கனமும் மகிமையும் மக்கே செலுத்தி மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமப்பினார். அன்பும் பசுத்தாவின் ஐக்கியமும் இரண்டு மகளுடனும் இயேசு கிறிஸ்து வரும் வரை நம்மளுடன் இருப்பதாக.
ஆமென். மத்தியாவுக்கு நன்றி. பரிசுத்த நாமத்திற்கு